ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது சக்ஸஸ் ஃபேக்டர், எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலில் நம்ம கண்டினியூஸாக வந்து க்ரைம் ஸ்டோரிஸ் அண்ட் லவ் ஸ்டோரிஸ் அண்ட் ஃபேமஸான நாவல்ஸ் எல்லாமே, சிறுகதைகள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு புது விதமான ஒரு முயற்சி. இது ஒரு க்ரைம் ஸ்டோரி. ஸோ ஒரு பெண் காணாமல் போகிறாங்க, அவங்க என்ன ஆனாங்க, எப்படி எங்கே போயிருக்காங்கன்றத ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வழியாக எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ப்ரீஃபான ஒரு க்ரைம் ஸ்டோரி, ரொம்ப சுவாரஸ்யம் மிகுந்த ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கு. இதில் நம்ம வார வாரம் ஏதாவது ஒரு க்ரைம் ரிலேட்டட் ஸ்டோரி பார்ப்போம். அந்த வரிசையில் இன்றைக்கும் நம்ம க்ரைம் ரிலேட்டட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட பேர் நிரூபமா. ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷன், சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணி. ஜான் அப்படின்னு ஒருத்தர் அந்த ஸ்டேஷனுக்கு வராரு. அவர் ரொம்ப பதட்டமாக இருக்காரு. அவரோட ஒய்ஃபை காணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக சொல்கிறாரு. ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் உடனே அவர்கிட்ட, ஏன் சார், ஒய்ஃபை காணோம்னா உடனே இங்கே வந்துடுவீங்களா? நீங்களாம் இன்னும் தேடி பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜான், நேற்று சாயங்காலம் வீட்டிலேருந்து கிளம்புன ஒய்ஃபை இன்னைக்கு சாயந்தரம் வரை காணோம். ஒரு நாள் ஃபுல்லும் வெயிட் பண்ணிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே எல்லா இடத்துலையும் தேடிட்டு தான் நான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். என்னோடய ஒய்ஃபை நீங்கள் தான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரணும். என் ஒய்ஃபுக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. போலீஸ் அவர்கிட்ட ரிட்டன் கம்ப்ளைண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதோடு சேர்த்து காணாமல் போனவங்களோட ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸையும் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாகவும் ஃபோட்டோவாகவும் கொடுத்துட்டு ஜான் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ஒரு மணி நேரம் கழித்து அந்த இடத்துக்கு வெளியே ஏதோ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு எஸ்ஐ கணேஷ் அப்படின்றவர் வந்து சேர்றாரு. அவரோட டேபிளில் அவர் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட்டும் அதோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அவர் கம்ப்ளைண்ட் எடுத்து படிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஏன் அப்படின்னா, அந்த ஃபோட்டோவில் இருந்தது நிரூபமா ஜான். நிரூபமா ஜான் ஒரு யங் ஆண்டர்பிரனர். சொந்தமாக ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்க பிறந்தது ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்ததா அவங்க நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்துட்டு நிரூபமாக கடினமான உழைப்பாளியாக இருந்திருக்காங்க. காலேஜ் டேஸில் படிக்கிறப்பவே அவங்களோட ப்ரொஃபஸரான ஜானை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜான் ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் கொடுத்த பணத்தில் தான் அதை ஒரு சின்ன முதலீடாக யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க நிரூபமா. ஆனால் அவங்களோட கடுமையான உழைப்பால் அதை இப்போ நம்பர் 1 ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க அவங்க உழைப்பு மட்டும்தான் காரணம். இவங்களோட இந்த சாதனைக்காக லாஸ்ட் இயர் கொடுத்த பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அவார்ட் கூட அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த அவார்ட் மீட்டிங்கில் பேசும்போது கூட நிரூபமா, என்னோடய வாழ்க்கையில் நான் அடைஞ்ச வெற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அடைஞ்ச வெற்றி, பயங்கரமான சாக்ரிஃபைஸ்லாம் நான் இந்த வெற்றிக்காக பண்ணியிருக்கேன், நிறைய ராத்திரிகள் நான் தூங்காமல் அதுக்காக உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆனால் எஸ்ஐ கணேஷ் ஷாக் ஆனதுக்கு இது எதுவுமே காரணம் கிடையாது. அப்போ என்ன காரணம்? ரீசண்டாக நிரூபமாவோட கம்பெனி மேலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்தது. அது என்ன அப்படின்னா, அவங்க தயாரிக்கிற மருந்தில் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ அந்த இடத்துல இன்னொரு ஷாக் கிடச்சிது. அது என்னன்னா, கத்த கத்தையாக கள்ள நோட்டு. ஆனால் அதுக்கு கூட அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர் தான் தானே முன் வந்து அந்த பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போனார். ஆனால் இப்படி அடுத்தடுத்த இன்சிடென்ட்ஸ்னால நிரூபமா மேலே எப்போவுமே கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் ஒரு கண் இருந்துகிட்டே தான் இருந்தது. அடுத்த வாரம் தான் இந்த கலப்பட கேஸுக்கு தீர்வு சொல்கிறதா இருந்தாங்க. ஒருவேளை அது தனக்கு நெகட்டிவாக வரும் அப்படின்னு தெரிஞ்சு நிரூபமா அப்ஸ்கான்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் எஸ்ஐ கணேஷ் கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. இந்த கேஸ் கண்டிப்பாக சீரியஸாக எடுக்க வேண்டிய கேஸ் தான். ஏன் அப்படின்னா, அந்த கேஸ் மட்டும் நெகட்டிவாக தீர்ப்பானா நிரூபமா கைது செய்யப்பட வேண்டிய ஒரு ஆள். அதனால இந்த கேஸோட வெயிட் வெறும் ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு இல்லாமல் முக்கியமான ஒரு கேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு எஸ்ஐ கணேஷ். அடுத்தது உடனடியாக அவர் ஜானுக்கு கால் பண்ணி ஜான் அங்கே வர சொல்கிறாரு. வெளியே ஒரு இடத்துல வச்சு ஜானும் கணேஷும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க.
ஜான் கிட்ட கடைசியா நிரூபமாவை எப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் கேக்குறாரு. அதுக்கு ஜான் முந்தின நாள் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. நிரூபமா கொஞ்ச நாளாவே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருந்தா, ஆனாலும் அவ ரொம்ப தைரியமான பொண்ணு, அதனால அவளால எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருந்தது. நேத்து 5 மணிக்கு நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து எங்க காலேஜ்ல நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அது ஒரு காமன் ஃபார்மசூட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கறதுனால எங்க ரெண்டு பேருக்குமே அதுல காமன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கும் போதே திடீர்னு நிரூபமாக்கு ஒரு கால் வந்தது. அந்த கால் வந்ததும், எனக்கு இது பிஸ்னஸ் ரிலேட்டட் கால், நான் கொஞ்சம் கிளம்புறேன், நீங்கள் காலேஜ் போங்க அப்படின்னு சொல்லி நிரூபமா சொன்னாங்க. நான் எப்பவுமே நிரூபமாவோட பிஸ்னஸில் தலையிடுறதே கிடையாது. அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு விமன், அவங்க அப்படி தான் இருக்கவும் விரும்புவாங்க. அதனால நானும் எதுக்கு அது கால் வந்ததுன்னு கூட கேட்கல. நான் என்னோட காலேஜ் கான்ஃபரன்ஸ்க்கு கிளம்பி போயிட்டேன். ஆனால் கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி 10 மணிக்கு அவங்களுக்கு திரும்பவும் கால் பண்ணேன். அப்போ நிரூபமா என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபேக்ட்ரியில் ஏதோ ஆக்சிடெண்ட் நடந்திருக்கிறதுக்காகவும் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன், அது இப்போ தான் முடிஞ்சது எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அர்ஜென்ட்டா நான் அங்கே வரணுமா அப்படின்னு கேட்டதுக்கு கூட, இல்லை இல்லை நான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 1 ஹவரில் நாங்கள் கிளம்பி வந்துடுவேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. நானும் அவங்க வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணேன். அந்த ராத்திரி ஃபுல்லும் வரல. காலையில் முதல் வேலையாக அவங்களோட ஆஃபீஸ்க்கு தான் நான் போய் பார்த்தேன். ஃபேக்ட்ரியில் தீயறிஞ்சிருந்தது உண்மைதான். மேனேஜர் சொன்னார் ராத்திரியே நிரூபமாக கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு அதிகப்பட்ட ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்படின்னா கூட நான் எல்லாருக்கும் கால் பண்ணிவிட்டு கடைசியாக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். எனக்கு வந்து அவங்களுக்கு வேறு யாரும் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படின்னா, கலப்படத்துக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபமாக பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கள்ளநோட்டுக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத கூட அவங்க அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது அவங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் பண்ணின வேலையாக தான் இருக்கணும். தயவு செஞ்சு என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜான் கணேஷ் கிட்ட கேட்குறாரு. கணேஷ் கண்டிப்பாக நான் இந்த கேஸை சீரியஸாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜான் கிட்ட ரிப்ளை பண்ணிட்டு ஜானை அனுப்பி விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் 5 மணி இருக்கும், கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது. ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற ஒரு பெரிய கல்வெட்டாங்குழியில் ஒரு கார் கிடக்குது அப்படின்னும், அது எரிஞ்ச நிலையில் கிடக்குது அப்படின்னும் அந்த காலில் சொல்கிறாங்க. அந்த இடத்தோட எஸ்ஐயான கணேஷ்க்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கப்படுது. உடனடியாக கணேஷ் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா 3/4 எரிஞ்ச நிலையில் ஒரு கார் கிடக்குது. கிரேனோட ஹெல்ப்போட அந்த காரை மேலே எடுத்துடுறாங்க. அதில் இருக்கிற கொஞ்சம் எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது அந்த காரோட மாடலும் முந்தின நாள் ஜான் நிரூபமாக போனதாக சொன்ன ஒரு காரோட மாடலும் ஒன்று தான். ஸோ இதனால் இது நிரூபமாவோட காராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ்க்கு சந்தேகம் வருது. இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த காரை நெழிச்சி எடுத்து பார்க்கும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னா, முழுசாக எரிஞ்ச நிலையில் அந்த காருக்குள்ளே ஒரு டெட் பாடி இருக்குது. ரொம்ப அதிகமாகவே எரிஞ்சதுனால அந்த டெட் பாடி ஒரு அன்ஐடென்டிஃபையபிள் ஸ்டேட், அதாவது அடையாளமே காட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்குது. ஆனாலும் ஜானுக்கு தகவல் கொடுக்கப்படுது. ஜான் அங்கே வர்றப்போ இன்னும் கொஞ்சம் அதிகம் பதட்டமாகவும் வருத்தமாகவும் காணப்படுறாரு. அவர் கண்டிப்பாக இது நிரூபமாவாக இருக்காது, நிரூபமாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாரு. அவரை அடையாளம் காட்ட சொன்னப்போ கூட, எனக்கு இதுக்கு அடையாளமே தெரியலை, நிரூபமாவோட எந்த சாயலும் எனக்கு இதில் தெரியலை, என்னால் நம்பவே முடியல நிரூபமா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுறாரு. இப்போ வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புகிறாங்க. அதே நேரத்தில் நிரூபமாவுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, ஸோ தட் டிஎன்ஏ சாம்பிளை வச்சு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியத்துக்கு நிரூபமாவுக்கு எந்த ரிலேட்டிவ்ஸுமே இல்லை. அவங்க அம்மா அப்பா கூட ரீசெண்டாக தான் இறந்து போனாங்க. ஸோ அவங்களோட டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணி இறந்து போன இந்த பாடி நிரூபமாவோடது தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது போலீஸ்க்கு. இந்த கார் எப்படி இந்த குழிக்குள்ளே வந்து விழுந்தது, அப்படியே விழுந்தாலும் எப்படி எரிஞ்சுதுங்கிற கேள்வி போலீஸோட மனசில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் அவங்க போய் டிராஃபிக் சிக்னலை செக் பண்ணுறாங்க. அந்த சிக்னலை செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த காருக்குள்ளேருந்து வந்தது நிரூபமாக தான். ஒரு லாரி இந்த காரை அடித்து தூக்குனதுனால இந்த கார் எங்கேயோ போய் விழுந்திருக்கு. கண்ட்ரோல் மீறி போனதுனால இந்த குழிக்குள்ளே போய் விழுற மாதிரி அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஆனாலும் போலீஸ்க்கு இந்த கேஸில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி தூக்கி வீசப்பட்டாலும் எப்படி அது எக்ஸாக்டாக குழியில் விழுந்தது, எப்படி அந்த குழியில் போய் எரிஞ்சுது, இது எல்லாமே போலீஸ்க்கு ரொம்பவே டவுட்டாக தான் இருக்குது.
இப்போ எப்படி பார்த்தாலும் அந்த பாடி நிரூபமாவடுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு டிஎன்ஏ சாம்பிள் தேவைப்படுது இல்லையா? அதனால் அவங்க நிரூபமாவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஜான் எல்லா இடத்தையுமே ரொம்ப நீட்டாக வச்சுருக்காரு. ஆனால் நிரூபமாவோட ரூம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பொதுவாகவே பிஸ்னஸில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால நிரூபமா வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும், அதே நேரத்தில் வேலைக்காரங்களையும் அவங்க ரூம்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியும் ஜான் சொல்கிறாரு. இப்போ வேற நிரூபமாவை காணும் அப்படிங்கிறதுனால போலீஸ் இந்த ரூமுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது எவிடன்ஸ் தேடுவாங்கங்கிறதுக்காக தானும் இந்த ரூமை க்ளீன் பண்ணாமல் வச்சதாகவும் ஜான் சொல்கிறாரு. இப்போ போலீஸ் அந்த ரூமில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா நகமோ தலைமுடியோ கைத்தடமோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு லேஸ்லலாம் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல. கஷ்டப்பட்டு அவங்க தேடும்போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ஒரு ஹேர் ப்ரஷ் இருக்குது. அந்த ஹேர் ப்ரஷ்ஷில் ஒன்றோ ரெண்டோ மட்டும் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் இருக்குது. அதை பார்த்து தான் அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. உடனடியாக அவங்க பாத்ரூம்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க. அங்கேயும் ரொம்ப சொற்பமான ஹேர் தான் இருக்குது. எனிவேஸ் அதுவாது தனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த முடியை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த டெட் பாடி நிரூபமாவோடது தான் ப்ரூவ் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. வேறு எந்த வழியிலையும் இவங்க தான் நிரூபமானு ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னாலும் இவங்கக்கிட்ட இருக்கிற இந்த சின்ன சின்ன சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு போய் இவங்க தான் நிரூபமானு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த லாரி டிரைவர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆர்டர் போடுறாரு கணேஷ். ஸோ இது எல்லாமே தீவிரமாக நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு வாரம் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது, டிஎன்ஏ மேட்சிங் ரிப்போர்ட்டும் வருது. டிஎன்ஏ மேட்சிங் ரிப்போர்ட் படி இறந்து போனது நிரூபமா தான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே ஜான் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக நிரூபமா தானாக செத்து போகலை, இது ஆக்சிடெண்ட்டும் இல்லை, யாராவது அவளை கொலை தான் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக இதை சர்ச் பண்ணி நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கணேஷ் கிட்ட சொல்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஒன்று ஒன்றா கணேஷ் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா நிரூபமா பயங்கரமாக மூச்சு முட்டி இறந்துருக்காங்க. அதாவது ஒருவேளை அந்த கார் பற்றி எரிஞ்சதுனால அதில் இருந்து வர கார்பன் மோனாக்சைடு அவங்கள அதிகமாக பாதித்து மூச்சு முட்டி அவங்க இறந்து போயிருக்கலாம். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக தீ எறியும் போது உடம்பு எறிகிறது சகஜம்தான். ரெண்டாவதாக அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஜானை புரட்டி போடுது. என்ன அப்படின்னா நிரூபமா 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க இறந்து போகும்போது. இதை கேட்டு ஜான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாரு. அவரோட முகம் கொஞ்சம் கோபமாக மாறுது. இதை யார் கவனிக்கலைனாலும் கணேஷ் கவனிச்சிருக்காரு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சொல்ல போகும்போது தான் கணேஷோட கண்ணில் ஒரு சில மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் காருக்காக நிரூபமாக புக் பண்ணியிருந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கண்ணில் படுது. அதை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா இந்த காரில் ஏற்கனவே பிரேக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. இந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த லாரி லைட்டாக தட்டவும் இந்த கார் பிரேக் கண்ட்ரோல் இல்லாமல் தான் அவ்வளோ தூரம் போய் அந்த குழிக்குள்ளே விழுந்திருக்கு. ஸோ இதில் எந்த சந்தேகமும் இவங்களுக்கு வரலை. இது ஒரு நார்மலான ஆக்சிடெண்ட் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியுது. இப்போ தேவைப்படலனாலும் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபியூச்சரில் தேவைப்படலாம் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த கேஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு பொண்ணு இறந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் முடியுது. ஆனாலும் கணேஷ்க்கு இந்த கேஸ் மேலே இன்னும் நிறைய டவுட் இருக்கிறதா தோணுது. இந்த நிலைமையில தான் கணேஷ்க்கு ஒரு கால் வருது. அது என்ன அப்படின்னா அந்த லாரி டிரைவரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. இதோட இந்த பாட் முடியுது. இனி அடுத்த பாட்டை நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். நமக்கு இந்த கதையில் நிறைய கேள்வி இருக்குது. நிரூபமாவோடது கொலையா இல்லை தற்கொலையா இல்லை ஆக்சிடெண்ட்டா அப்படின்னா யார் அவங்கள கொலை பண்ணது? இதுக்கும் ஜானுக்கும் என்ன சம்மந்தம்? ஜான் ஏன் அந்த மாதிரி பதட்டமானார்? இது எல்லாத்துக்குமான பதில் உங்களுக்கு அடுத்த பாட்டில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.